தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சொன்னாலுமே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு. இதை பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூட அஞ்சாறு புதினா இலைகள். கருவேப்பிலை புதினாலாம் இதில் நல்லா புரிஞ்சுதோ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வச்சுட்டு வதக்கிட்டு வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு பக்காசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் சேர்த்துக்குவோம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், மசாலா தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுருந்தேன். மசாலா பொடிகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பச்சை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருந்தேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வச்சுட்டு நல்லா கலந்துருக்கேன். கலந்துருச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அதை பூடி போட்டு வாங்கி வைக்கலாம். ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்ச மாதிரி தக்காளி பழங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம், ஓரமாக உதிக்கி விட்டுருவேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் மூணு முட்டையை பாருங்கள் உடச்சி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துருவேன். இந்த முட்டைக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுருவோம். முட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது மசாலாவோடு நம்ம முட்டையை மிக்ஸ் பண்ணிவிட்டுருவோம். முட்டை மசாலா கூட பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நல்லா பறித்த சாதம், இங்கே போன சாதம் தான் நான் இங்கே எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு. இப்போ இந்த சாதத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடுவோம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் முட்டையில் உப்பு போட்டிருந்தோம். சாதத்தை தேவையானதுக்கு சாப்பிட்டோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகத்தூள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இலைகள், இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மத்தியானம் வச்ச குழம்பு பார்த்திங்கன்னா தீந்து போச்சு. ஸோ சாதம் பார்த்திங்கன்னா மீதமாக காட்டி இந்த சாதத்தில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த முட்டை சாதம் செஞ்சுருக்கேன். பழைய சாதத்தில் தான் செய்யணும்ன்ட்டு இல்லை, காலையில் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பும் போது கூட சூடான சாதத்தில் கூட இந்த முட்டை சாதம் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா மசாலா நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம், நல்லா காரசரமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவையே கிடையாது பாருங்க. அவ்வளோதான் முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்கிறேன். இந்த முட்டை சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.